சின்ன வயசுல நானும் பால் எல்லாம் குடிச்சிருக்கேன் சார். இதுல என்ன தப்பு? கலை நேரத்தோட தானே இருந்தேன். எங்க நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கே தெரியாது. ஆமா, வெறும் பொண்ணா போன நீங்க இன்னைக்கு விலைமதிக்க முடியாத பொருளா திரும்பி இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அர்த்தத்தை ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிங்க. நேத்துதான் சார் ஏர்போர்ட்ல சும்மா டக்கு டக்கு நடந்தாங்க. இன்னைக்கு Thank you.
is none other than our MD, the business magnate of India, Mr. Oberoi. Oberoi Fabrics நிறுவனத்தின் சார்பாக மூன்று ஆடைகள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆடைகள் மிஸ் சாரதா டான்சர், மிஸ் ஸ்வப்னா பாப் சிங்கர், மிஸ் ராதா மாடல் பியூட்டி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாட்டியத்துறையில் தனித்து விளங்கும் அழகி மிஸ் சாரதா அமெரிக்காவிற்கும், பாப் பாடலின் மூலம் சிறந்து விளங்கும் அழகி மிஸ் ஸ்வப்னா பாரிஸுக்கும், புகழ்பெற்ற மாடல் அழகி மிஸ் ராதா ஜெர்மனிக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாளை பயணமாக இருக்கிறார்கள். தொழிலதிபர் மிஸ் ஓபராய் மூன்று அழகிகளுக்கும் மகுடம் சூட்டுவார்.
உடனே வந்துருவாங்க. சார் பேப்பர். How do you like this trip, Miss Swapna? It's very nice. நான் ரொம்ப நாள பார்க்கணும்னு நினைச்சிருந்த கண்ட்ரி. I'm very lucky. இவ்வளவு சீக்கிரம் வருவேன் எதிர்பார்க்கவே இல்ல. I must be thankful to Mr. O'Brien. You see, Mr. O'Brien, you've got a lot of flavor. I'm fine. உங்களுக்கும் மிஸ்டர் உப்ராய்க்கும் தான் தேங்க் பண்ணும் மிஸ்டர் ஜான். Oh, it's been a pleasure. You stupid!
உடையல, முட்டி இருக்கான் டிரெஸ்ஸிங்ல, ஒரு ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. பிரேக்னா பிரேக், ரெக்கார்ட் பிரேக். தேங்க் யூ. டோன்ட் மென்ஷன், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏம்மா நான் பேசின இங்கிலீஷ் சரிதானே? நீங்க சும்மா இருங்க டேடி. ஊர் பேர் தெரியாது. I don't mind. Yeah, that is lovely. Molly!
பூக்கள் செடி
மீது சிரிக்கின்ற நாட்கள். பதனிப்போ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே. ஐ லவ் யூ. விழிகளில் தெரிவது விடுகதையோ சகதிகம பதனிப்போ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே. லவ்வையா படத்தையா? சௌ, இது என்ன டார்க் ரூமா டார்லிங் ரூமா? பிச்சர் பிச்சி. தொழிலை விட உனக்கு லவ் பெருசா போச்சு இல்ல? பொறுக்காதே பொம்பளைங்களை பொறுக்காதே. நான் இதான் எங்க அப்பார்ட்மெண்ட், ப்ளீஸ் டேக் யூர் சீட். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் எ மினிட், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னது பொண்ணா உள்ள போய் பொம்பளையா திரும்பி வர? வேஷம் மேடையில தான், வீட்லயும் அப்படி இருப்பாங்க. காபி சாப்பிடற மாதிரி இருக்கல, சாப்பிட்டு பாருங்க. ஆ, அபார்ட்மெண்ட் காபி மாதிரியே இல்லையே, அக்ரஹாரத்து காபி மாதிரி இருக்கு. யார் போட்டது? நான் தான். வீட்டுல வேற யார் இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்பா இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை, அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா, அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் குறைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு ஆறு கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல, ஆண்டவன் என்ன எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எங்க அம்மா கியூர் பண்ண. இத பாத்தீங்களா, நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல் புத்தி புத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப், கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன், இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறத விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக இருக்க. ஐ லைக் யூ, பாய்.
இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லையான்னு சொல்லிடாது. என்ன இருக்கு என்று வரவேற்பதில் ஒபராய் பிறந்த தின விழா கமிட்டி பெருமை கொள்கிறது. தேங்க் யூ குடுக்க வந்து நிக்கிறேன். கைய வச்சு மறைச்சிட்டேன்னு எப்படி எடுக்கிறது? இப்ப இந்த போட்டோ கடைக்கல நீ எடுத்து கொடுப்பியா?
now request our honorable guest, Mr. Prakash, to garland Mr. Oberoi. Give him a big hand. Let us celebrate the party. ஒரு பொம்பளைய போய்
பையன் இருக்கான். நீயே பேசு. என்ன சொன்ன? ரொம்ப நன்றின்னு சொன்ன. மரியாதை என்ன பண்ண? எக்கச்சக்கமான மரியாதை. ஹலோ யா. ஹலோ திலி. டுடே இஸ் மை பர்த்டே. பர்த்டேயா? இன்னைக்கா? என்ன நீ சொல்லவே இல்ல. ஓகே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்லணும்? வேற ஒன்று சொல்லுமா? சரி வரேன். சாயங்காலம் தானே? யா ஆமா, பக்கத்துலேயே இருக்க. பாய். அட்டப்படமா, கிழிச்சிடுறேன், எடுக்க மாட்டேன். ஹலோ எஃப்எல் எல்எல் ப்ரொபரைட்டர் ஸ்பீக்கிங். திஸ் இஸ் ஃப்ரம் நைலான் ஃபேப்ரிக்ஸ். ஓ, நைலான் ஃபேப்ரிக்ஸா? இல்ல, எனக்கு வேண்டாத ஒரு ஆள் அடிக்கடி போன் பண்றாரு, அவரை தான் திட்டினேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? 3 மணிக்கு தான் ப்ரோக்ராம். ஷார்ப் 3:00. திலீப் தான் திருங்க சார். திலீப் தானே? டெஃபினட்டா திலீப்பியே அனுப்புறேன். ஓகே. Thank you. Happy birthday. Thank you. Happy birthday. Hi. Auntie. Hi. நீங்க பாருங்க. நீங்க பர்சனட். நீ அங்க வெட்டியா நின்னுகிட்டு இருக்க, அந்த ரெக்கார்ட் பிரேக் பையில பாக்குறியா? அவன் கார் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி நின்னு இருக்கோம். நீ வா. உங்களுக்கு எதிரியுமே வேடிக்கைதான். கொஞ்சம் இருங்கப்பா, அவர் வந்துட்டோம். என்ன? இது உனக்காக வந்தது. இது உண்மையில பட்டிருந்தா உயிரே போயிருக்கு. உனக்கு யார் விரோதம் இருக்காங்க?
ஜெனரல் ப்ரொபரேட்டர் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் சாரதா பேசுறேன். உனக்கு போன். நான் தான் சாரதா பேசுறேன். சாரதா, நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக சிலோன் போறேன். நீங்க அங்க வழி அனுப்ப வர வேண்டாம். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். பொக்கே எல்லாம் கொடுக்க வேண்டாம். டாட்டா எல்லாம் காமிக்க வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். நான் சொல்றது கேளு கொஞ்சம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 போயிடுவேன். என்ன சகோதரா, என்ன ஆச்சு? சாரதா 6:30 ஏர்லங்கா ஃபிளைட்ல சிலோன் போறானா? நான் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அவளை வழி அனுப்பக்கூடாதா? புக்கே கொடுக்கக்கூடாதா? டாட்டா காட்டக்கூடாதா? என் மேல அவளுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு அவ சொன்னா, உன்னை பிடிக்கலன்னா டெலிபோன்ல இவ்வளவு மெசேஜ் கொடுத்துருப்பாளா? வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், புக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம், டாட்டா காமிக்காதுன்னா காமின்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன? 4:30. நீ எத்தனை மணிக்கு போற? நாளைக்கு போயிடுறேன். இதான் எனக்கு கெட்டுக்கவும் வரும். ஏன் சார்? நல்லா ஷேவ் பண்ணிட்டு 2:30 ட்ரிம் அங்க போய் நிக்க வேண்டாமா? அப்பதானே அவளுக்கு ஒரு இன்ப கிளுகிழப்பு இருக்கும். நீ என்ன பண்ற? 2:30 ரெடியா இரு, நான் 2:30 வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஏர்போர்ட் போறோம். ரோமா? ரோமாவது ஜெர்மனாவது? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நான் ஒரு பெரிய மனுஷன், சின்ன சிறுசுக்கு ரெண்டு பேரையும் நெருக்கமா சேர்த்து வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். My God. Thank you very much, sir. Thank you very much. இருக்கட்டும். சாரதா, சாரதா, ஆதிய கோஷ்டி எல்லாம் வந்துட்டாங்களே. ஐயோ, ஐயோ, போகுது சார், போகுது சார், பிளேன் சார், இந்த பாருங்க சார், சார். ஏன் பட்டி கட்ட மாதிரி பிளேனு பிளேனு கட்டுற? ஐயோ, என்ன சார் நீங்க? 6 மணிக்கு தான் எடுத்துருவான் சார். இல்லையா, 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளேன் போறப்பட வளராதீங்க சார். நீங்க என்ன சார் ஆளு இருக்க, என்ன சார் நீங்க? இந்த பாருப்பா, கவலைப்படாத, நான் சொல்றதை கேளு. 2-1 பாத்துருவோம். 2-1 பாத்தீங்களா? இந்த மாதிரி ஓட்ட வண்டியில உங்களை நம்பி ஏறணும் பாருங்க. இதுக்கு பதிலாக பொடி நிறைய புறப்பட்டிருந்தா இந்த நேரம் சிலோனுக்கே போயிருக்கலாம். காஷ்மீர் ரோஜா மாதிரி வளர்ந்துட்டு வந்த காதல கருகடிச்சிட்டீங்களே சார். திட்டம் போட்டு உங்க ஓட்டக்கார வச்சு என் காதல உருப்பிடாம பண்ணிட்டீங்களே. இனிமே உங்க லைட் அண்ட் லைஃபுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஐ ரிசைன், அண்டர்ஸ்டாண்ட், ஐ ரிசைன். உடாங்க நடமாட சொர்க்கம் பார். கிக் கிக் கிக்
யூ கெட் அவுட். நோ, முதல்ல இங்க வெளிய போக போங்க. இருக்கும் அந்த பொண்ணை ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணிட்டுமே மனக்குழப்பம் உனக்கு இருக்கும். எனக்கு இப்படி மனக்குழப்பம் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு ரெண்டு பெக்கு போடுவேன், குப்புன்னு வேர்க்கும். அப்பவும் மனக்குழப்பம் தெரியலன்னு வச்சுக்கோ. உடனே இந்த அட்ரஸுக்கு போன் பண்ணுவேன். போன் பண்ணி குழப்பமா இருக்குது மனசு, குடும்பம் நடத்தணும், உடனே வாங்கோன்னு சொல்லுவான். அவ உடம்புக்கு தான் சுகம் இருக்க, அதை விட்டுடு. மனசுக்கு போடுற பாரு மசாஜ், டவுல கொடுத்த ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே நம்ம கவலை எல்லாம் கரைஞ்சு போயிடும். என்ன சொல்ற? முதல்ல இந்த கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். போன் நம்பரை நோட் பண்ணிக்கோ, மழை காலத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும். முதல்ல இதுக்கு வெளியே போங்க, பைத்தியமே பிடிச்சிட்டு போறது போகட்டா. இந்த சாராய கடையை எடுத்துட்டு போங்க சார். போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன் வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. திலீப், கம்பெனிக்கார உனக்காக வாசல்ல விட்டுட்டு போறேன். என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. இருந்தாலும் தொழிலாளர்களுடைய நலனை கருதி இதை ஒரு தொண்டா செய்யறேன், என்ன ஃப்ரெண்டோ நினைச்சுக்கோ. போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன் வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்பு. டான்ஸ் ப்ரோக்ராம்காக நான் சிலோன் போறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல, என்ன தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஒண்ணு வர வேணாம், பொக்கே எல்லாம் ஒண்ணு பெருசா வாங்கிட்டு வர வேணாம். நீங்க ஒண்ணு வர வேணாம், வர வேணாம். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு. திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. Thank you.
ஹலோ, 8 2 7 7 6ங்களா? எஸ் மிஸ்டர் ஜிலி. ஹலோ, இது வந்து நான் இங்க இருக்கிறது, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது வரலாம் இல்லைங்களா? ஃபிளாட் நம்பர் 14 பாண்டியன் அவென்யூ. அதனால விவகாரம் இல்லாம போச்சு. உட்காருங்க.
Well, பரவாயில்ல. Sit down. இல்ல, it's not possible. அவசரத்துல பால்கனில பாத்ரூம் போனேன், என் கையோட எடுத்துட்டேன் அந்த ஜிப்பை. பாத்ரூம்? Oh no! You are too crazy! Give it to me. எனக்கு வேணுமே. பேண்ட் கொடுங்க. பேண்ட்? பேண்ட் எதுக்கு? தச்சு கொடுக்குறாய். ஐயோ, கோமாளி வேஷம் போட்டு விட்டீங்களா இப்படி?
விளையாடுனது போதுங்க. இதை பாருங்க, நான் இதுக்கெல்லாம் வரலைங்க. ஏங்க, ஹலோ, ஆ
போரன்சிக் டிபார்ட்மெண்ட் போன் பண்ணியாச்சா? Two cups. Yes, sir. One bottle. ஒரு உனக்கு Thank you.
போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப், உயரம் 5 அடி 6 அங்குலம், மாநிலம், பிரவுன் நிற சட்டையும் கார்ச்சட்டையும் அணிந்திருப்பார். இவரை எங்கு கண்டாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் 100 கோ தகவல் தெரிவிக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலீஸ் இலாக்காவில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப், உயரம்
இந்தியாவின் மிகப்பெரிய வியாபார நிறுவனங்கள் பலவற்றின் சொந்தக்காரர். நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குகிறேன் என்ற போர்வையில் உலகின் பல பாகங்களில் இருட்டிலே காரியமாற்றும் கடத்தல் கும்பல்களோடு தொடர்பு கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் மியூசியங்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட உலகின் அபூர்வமான வைரங்களை கடத்த திட்டமிடும் ஒபராயின் வலையிலே மூன்று அலைகள் மூன்று துறைகளில் ராதாவோட பாடிய வழக்கம் போல எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாது. என்ன நான் இருக்கு கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 5000 வெகுமதியாக தரப்படும். ஹலோ, யார் பேசுறது? நான் திலீப் பேசுறேன். சார் பிளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறது? வைடா போன, வைக்காத வைக்காத. போலீஸ் போலீஸ் மாட்ட மாட்டா, மனசுல பழைய வச்சுட்டு என்ன பழிவாகிட்ட.
தேங்க்யூ ஸ்வீட்டி. குட் மார்னிங் சார். அந்த மாடலிங் கேர்ள் ராதாவனுடைய கொலையும் அந்த திலீப் மேலேயும் விழுந்துருச்சு. போலீஸ் அவனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிடிச்சிருவாங்களா? நிச்சயமா பிடிச்சிருவாங்க. போலீஸ் அவனை பிடிச்சிட்டா நம்ம மூணாவது கொலை யார் மேல போடுறது? போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை பிடிக்கணும்.
இன்ஸ்பெக்டர் கங்காதரன். ரெண்டு கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற போட்டோகிராபர் திலீப், தனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆம்புலன்ஸும் இந்த விக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த போட்டோகிராபர் திலீப் அனுப்பிச்ச போட்டோனால நம்ம விக்டர் மேல போலீஸ்ல விசாரணை நடத்த போறாங்களா பாஸ்? க்ளோஸ் பண்ணிடு. ஓகே பாஸ். அந்த திலீப் எங்க இருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு. நான் சொன்னது திலீப் இல்ல, நம்ம விக்டர். பாஸ், எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். சொல்லு, எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளேற? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய், செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்த சொல்லுடா. சச்சா, உங்களுக்கு வியவஸ்தையே கிடையாது. இவன்ட் எல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு நீங்க போய் அந்த சுத்தி ஆணை எல்லாம் கொண்டாங்க. போ, படமாக்கி செவத்துல மாட்டிலங்கிறியா? நீங்க போறீங்களா? சொல்லு, யாரு ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லு. இந்த பையங்க அடிக்க போற. நீங்க இருங்க. சொல்ல மாட்டான் போல் இருக்குமே. கண்ணு பாப்பா கர கண்ணாடி போட்டுட்டு வெள்ள பண்ணி மாதிரி இருப்பானா அவனா? இரு, சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்பலாம். நீ இருக்கிய, நீங்க சும்மா இருக்க சார். எதுக்கா அவன் இத்தனை கொலையும் செஞ்ச சொல்லுடா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க.
குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். கொஞ்சம் சீக்கிரம் பசிக்குது. முதல்ல மெடிசன், அப்புறம் சாப்பாடு. மெடிசன் சாப்பாடு, மெடிசன் சாப்பாடு, என்ன பார்த்தா வாதிஸ்தனா தெரியுது. உங்க மனசு மாதிரியே உங்க வியாதியும் வெளியே தெரியாம மறைஞ்சிட்டு இருக்கு. கம் ஆன், சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. வா நிஷா. உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும். கேக்கலாம், கேக்கலாம். செத்து போன விக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்காக உயிரே ஓடிப்படிய ஒரு சின்சியரான சர்வன். பாவம், ஆக்சிடென்ட்ல சத்துட்டான். இல்லப்பா, அது ஆக்சிடென்ட் இல்ல. தென் அது கொலை. இஸ் இட்? ஆமா பாஸ். ஆர் யூ ஷூர்? டெஃபினட் பாஸ். ஐ சீ. தென் நேத்து பிரேம விக்டரும் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ். போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான். அது விஷமாதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல பாஸ், உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூம்க்கு வந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன் பாஸ். ஏழைங்களுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த ரெண்டு பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்தாங்க. அந்த பாடியை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து என்ன ஒண்ணு எடுத்தாங்க. அது என்னன்னு புரியல. அப்புறம் அதை வீட்டுல இருந்து யாரோ ஒரு தட்டை கொடுத்தாங்க. அது யாருன்னு தெரியல. அப்படியா? அது யாரா இருக்கும் நினைக்கிற? நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது, மிருகமாதான் இருக்கணும். நாளைக்கு சிலோன்ல இருந்து வர போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க. அது இருட்டுல இருக்க போற என்கிட்ட குடுக்க போறாங்க. இப்ப சொல்லு, நான் மனுஷனா மிருகமா? என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விடுவே மாட்டேனா. குட்டி இப்போ நான் உட கொல்ல போறேன். எனக்கு எல்லா சுபங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். புல்லாங்குழல்ல ஓட்ட இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும். நீயே சுட்டிக்கிறியா? இல்ல நானா சுடுட்டுமா? Come on, baby. You! Clean the room.
வெல்கம் வைபோ, வெல்கம். இப்பு ஆபு ஓபராய் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? ஓபராய் மிஸ்டர் ஓபராய், ஓகே. ஹலோ. அப்படியா? ஓகே சார். சாரதா நாளைக்கு 4:30 ஃபிளைட்ல சிலோன்ல இருந்து வர்றாங்களா சார்? சாரதா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தகுந்த போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வரணும். நம்ம போலீஸ் அமெரிக்கா போயிருந்தப்போ அங்க எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்புதான் இது. What do you mean? ஏன் சிரிக்கிற? உனக்கு என் உயிர் வேணுமா இல்ல வைரம் வைரம் வேணுமா? சாரதா உடம்புல ஒளிச்சு வச்ச வைரம் இப்ப என்கிட்ட இருக்கு மிஸ்டர் ஓனாய், சாரி மிஸ்டர் ஓபராய். மறுபடியும் பேர் சொல்றேன். பேர் என்ன? வாடா போடான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் பல லட்சங்களுக்கு அதிபதி, அதுவும் ஓண்டாய்வுல. ஈஸி. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? சிட் டவுன் சிட் டவுன். போய் போய் சொல்ற நீ. சாரதாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது அவளுக்கு தெரியாமலே, அவ உடம்புல வைரத்தை வச்சு தச்சது. இதெல்லாம் பொய்னா நான் சொல்றதும் பொய் தான். சாரதா சிலோன்ல இருந்த வருட்டம் எது உண்மை எது பொய் என்றது அப்புறம் தெரியும். அது வரைக்கும் அது வரைக்கும் சாரதா உடம்புல ஒரு கீறல் விழுந்துச்சு, உன் வைரத்திலையும் கீறல் விழுந்துடும். இனிமே அதை பத்தி நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ரெக்கார்ட் பிரேக் போய் இப்படி ஒரு கொலகாரனா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு சிலோன்ல இருந்து வர நம்ம சாரதாவை அவன் கண்ணில் படாம எப்படியாவது கூப்பிட்டு. ஹலோ, அனந்தராமன் ஸ்பீக்கிங். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட்ல உங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க போலீஸோட கோஆபரேட் பண்ணணும். தேங்க்யூ. Hey Jones, come here. What
What's wrong with you? Come on, take this bucket now and come along. Just wait a minute, I'll be coming too. Where are you going? Don't be looking around. Carry on. Thank you.
சார், மைக் உள்ள ரெஸ்பான்ஸ் சார். திலீப், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? Can you hear me? Hello, Dilip. Yes. Dilip, can you hear me? Aaraj benna irukanga, unga kuda thana irukanga. உடனடியாக அவங்களை நாம ரீச் பண்ண முடியாது. மிஸ் கங்காதரன், புட் மீ ஆன் தி ஏர்ஃபோர்ஸ். யெஸ் சார். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும்.